Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீமத் பாகவதம். பாராயணம் பண்ணல, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, கேளுங்க. நம்முடைய புனித பாரதத்தினுடைய கதை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நன்மை பெறுங்க. இப்போ ஆறாம் ஸ்கந்தமில் ரெண்டாம் அத்தியாயம் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அஜாமிலனுக்கு எப்படி விஷ்ணு வந்து அருள் புரிந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ தட்சனுடைய வம்சம் எப்படி விருத்தியாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிராச்சீன பரிகஷன் என்பவனை பற்றியே முன்னர் கூறப்பட்டது. அவனுடைய புதல்வர்களான பிரசேதனர்கள் சமுத்திரத்தில் இருந்து புறப்பட்டு வந்தனர். பூமியில் மரங்கள் நெருக்கமாய் வளர்ந்திருப்பதை கண்டனர். உடனே கோபம் கொண்டு அதனை எரிக்க முற்பட்டனர். தன் முகத்திலிருந்து வாயுவையும் நெருப்பையும் உண்டாக்கினர். உடனே மரங்கள் யாவும் தீப்பற்றி எரியத் தொடங்கின. அதை கண்ட சோமராஜன் என்ற மன்னன் ஒருவன் அவர்களை பார்த்து பேசத் தொடங்கினான். உலக உயிர்களுக்கு பயன்படும் பொருட்டு மகாவிஷ்ணு மரங்களை உண்டு பண்ணினார். எனவே கோபத்தை அடக்கிக் கொண்டு மரங்களை எரிப்பதை விட்டுவிடுங்கள். உங்கள் தந்தையார் நாட்டு மக்களை அதிகமாக்கும்படி கூறியுள்ளார். எனவே விருட்சங்களின் பெண்ணாகிய மாரிஷை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டனர். உடனே அப்பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். பிறகு சோமராஜன் காட்டிற்கு சென்று விட்டார். சோமராஜனுடைய பெண்ணை அவர்கள் மணந்த கதை. அவர்களுக்கு அப்பெண் மூலம் தட்சகன் என்பவன் பிறந்தான். அந்த தட்சகன் வளர்ந்து பெரியவனாகி தன் மனத்தால் தியானம் செய்து மூன்று ரூபங்களிலும் பிரஜைகளை உண்டாக்கினான். எங்கும் பரவம் செய்தான். இருப்பினும் தான் எண்ணிய அளவு பிரஜைகள் விருத்தியாகவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தும் தேவர் அசுரர் மானிடர் ஒரு அளவிற்கு மேல் அதிகமாகவில்லை. இதெல்லாம் நம்ம புராணத்தில் வர கதைகள். எனவே தட்சகன் நேரே விந்திய மலைக்கு சென்றான். அதன் மலைச்சாரையில் அமைந்த அகமர்ஷணம் என்ற தீர்த்தத்தில் மூன்று வேளையும் நீராடினான். பகவானை எண்ணி தவம் இயற்றினான். அவனுடைய தவத்தின் அருமையால் மகாவிஷ்ணு சந்தோஷம் அடைந்தார். அத்துடன் இல்லாமல் ஹம்ச குஹ்யம் என்னும் தோத்திரத்தின் மூலம் வழிபட்டார். அதனால் மேலும் சந்தோஷம் அடைந்த மகாவிஷ்ணு அவன் கண்முன் தோன்றினார். அவர் தட்சகனை நோக்கி, அன்பனே, பிரஜாபதியினுடைய புதல்வியான அசிக்னி என்பவளை மணந்து கொள். அவள் மூலம் உம்முடைய வம்சம் விருத்தியடையும் என்று கூறிவிட்டு மறைந்தார். அவர் கூறியபடியே அசிக்னியையும் தட்சகன் மனம் புரிந்து கொண்டான். ஹாயச்வர் என்னும் பெயருடைய 16,000 பிள்ளைகள் அந்த தம்பதியருக்கு பிறந்தனர். பிரஜாபதியுடைய புதல்வி அக்னிஷி அவளை மணந்து கொண்டான் தட்சகன். பிறகு என்ன செய்தார் என்று பார்ப்போம். நாரதர் மனமாற்றம் செய்தார். நாரதர் வந்து திரிலோக சஞ்சாரி அப்படின்னு அர்த்தம். அவர் எல்லா பக்கம் போகக்கூடியவர். நான்முகனுடைய மகன். அப்பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனவுடன் அவர்களை பிரஜாவிருத்தி செய்யும்படி தட்சகன் அவர்களுக்கு கட்டளையிட்டான். அதனை ஏற்றுக்கொண்ட அவர்கள் மேற்கு திக்கை நோக்கி சென்று நாராயண தீர்த்தத்தை அடைந்தனர். சிந்து நதி சமுத்திரத்தில் கலக்கின்ற அருமையான இடம் அது. அதில் நீராடி தபோபலம் பெறும் பொருட்டு கடுமையான தவம் மேற்கொண்டனர். அந்த நேரத்தில் நாரத மகரிஷி அங்கு வந்தார். அவரின் தத்துவ மொழிகளால் அவர்கள் தெளிந்த சித்தத்தை உடையவரானார்கள்.
உடனே பிரஜாசிஷ்டியை விட்டுவிட்டு மோட்ச மார்க்கத்தை கடைப்பிடித்து ஒழுகத் தொடங்கினர். அதன் மூலம் இறைவனின் பாதார விந்தத்தை அடைந்தனர். இந்த செய்தியை தட்சகன் கேள்விப்பட்டான். தன் பிள்ளைகளின் இச்செயலுக்கு நாரதரே காரணம் என்று நினைத்தான். அவர் மேல் மிகவும் கோபம் கொண்டார். அவருடைய கோபத்தை அறிந்த பிரம்மதேவர் தட்சகனிடம் வந்து அவனை சமாதானம் செய்தார். பின்னர் தட்சகன் தன் பத்னியான அசிக்னியுடன் சேர்ந்து சப்ளாச்சவர்கள் என்ற பெயருடைய 1000 பிள்ளைகளை பெற்றார். பிரஜாவிர்த்தின் பொருட்டு அவர்களையும் தட்சகன் நாராயண தீர்த்தத்திற்கு அனுப்பி வைத்தார். தந்தையின் கட்டளையை ஏற்ற அவர்களும் அங்கு சென்று அத்தீர்த்தத்தில் நீராடி கடுமையான தவத்தை செய்ய முற்பட்டனர். முன்போலவே நாரத மகரிஷி அங்கு வந்தார். அவர்களுக்கும் ஞானோபதேசம் செய்து யோக மார்க்கத்தில் சித்தி பெறச் செய்து முக்தி எய்தும்படி கூறினார். நாரதர் செயலை மீண்டும் தட்சகன் அறிந்தான். அளவற்ற கோபம் கொண்டான். இந்த சமயத்தில் தற்செயலாய் அவன் நாரதரை சந்தித்தான். அவரை கண்டவுடன் அவன் உள்ள குமுறல் அதிகமாயிற்று. கோபத்தில் வெடிக்கத் தொடங்கினான். உடனே அவன் நாரதரை பார்த்து, நாரதரே, ஏன் இந்த வேண்டாத வேலை? மக்கள் விருத்தியின் பொருட்டு தவம் செய்து சென்ற என் மக்களை வார்த்தைகளால் ஏமாற்றி அவர்களை கெடுத்து விட்டீர். எனக்கு அதிருப்தியை உண்டாக்கிவிட்டீர். என் பிள்ளைகளின் உறுதியை மாற்றிய நீர் ஒரிடத்திலும் உறுதியாய் நில்லாமல் எல்லா லோகங்களையும் திரையக் கடவீர். இதுதான் அவருக்கு விட்ட சாபம். அதனால தான் அவருக்கு திரிலோக செஞ்சாரின் பேர். எல்லா லோகத்திலையும் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். இந்த சாபத்தை கேட்டு நாரதர் புன்முறுவல் செய்தார். அவனுக்கு எதிர்சாபம் அளிக்கும் வல்லமை அவரிடம் இருந்தும் பொறுமையின் காரணமாக அவ்வாறு செய்யாமல் அதனை தனக்கு ஏற்பட்ட பேராக கொண்டு அமைதியாக இருந்துவிட்டு, இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தானே. பின்னர் பிரம்மதேவர் நேரில் வந்து தட்சகனின் கோபத்தை போக்கினார். உடனே தட்சகன் தன் மனைவியுடன் சேர்ந்து 60 பெண்களை பெற்றெடுத்தான். தன்னுடைய பெண்களில் 10 பேரை அவன் தர்மராஜனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். 13 பெண்களை காசிப முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தான். 27 பெண்களை சந்திரனுக்கு மணம் முடித்தான். இருவரை ருத்ரனுக்கும், இருவரை ஆங்கிரசுக்கும், இருவரை கிருஷாச்சுவர்களுக்கும், 4 தாட்சாயனுக்கும் திருமணம் செய்தவர். தட்சகனின் எண்ணப்படி இந்த பெண்கள் மூலம் பிள்ளைகள் பிறந்து அவன் குலம் பெருகியது. இவர்கள் மூலம் தேவர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள், சாத்தியர்கள், வசுக்கள், அப்சரஸ்கள், பூதங்கள், ருத்ரகணங்கள் போன்றோர் தோன்றினர். இப்படிதான் வம்சவிருத்தியாட்சி நம்ம உலகத்தில் பாரதத்தில். அத்துடன் 1000 உயிரினங்கள் உற்பத்தியாகி 3 உலகங்களிலும் பரவின. இதுதான் வம்சவிருத்தி, தட்சகனுடைய வம்சவிருத்தி. அடுத்து 3 அத்தியாயம், இந்திரன் பெற்ற சாபங்கள். இந்திரன் யாரு? தேவர்களுடைய அரசன். அவன் என்ன சாபம் பெற்றான் என்பதை பார்ப்போம். ஒரு நாள் இந்திரன் தன் மனைவி இந்திராணியுடன் தன் அரண்மனையில் கொலுவிற்றிருந்தான். நிறைய கதை இருக்கு இந்திரனை பற்றி. அஷ்டவசுக்கள், அஷ்டவசுக்கள் 8, மருத்துக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், கிண்ணரர்கள் போன்றோர் அவனை வணங்கி அந்த சபையில் விற்றிருந்தவர்கள் எல்லாம் தேவர்கள். இவன் தேவர்களுக்கு அரசன்.
கந்தர்வர்கள் அருமையாக இன்னிசைப்பாட அழகிய தேவ மாதர்கள் நடனமாடிக்கொண்டிருந்தனர். அதனை இந்திரன் கண்டு மகிழ்வுடன் வீற்றிருந்தான். அந்த நேரத்தில் தேவகுருவான பிரகஸ்பதி யார், தேவகுரு அச்சரகுரு சுக்கராச்சாரியார் இந்திரனின் அரண்மனைக்கு வந்தார். அவரை கண்டு இந்திரன் எழுந்து மரியாதை செய்யாமலும் வணங்காமலும் தக்க ஆசனம் வழங்காமலும் இருந்துவிட்டான். தன்னுடைய மாணவனான இந்திரனின் பதவிச் செருக்கையும் அவமதிப்பையும் கண்டு மனம் தளர்ந்து மௌனமாக தன் இருப்பிடத்திற்கு திரும்பிவிட்டார். தன் குரு திரும்பிச் சென்று விட்டதை அறிந்த இந்திரன் திடுக்கிட்டான். ஐயோ, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தன்னுடைய தவறு அவனுக்கு புரிந்தது. எனவே தவற்றிற்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு அவரை மீண்டும் சபைக்கு அழைத்து வர வேண்டும் என்று அவன் விரும்பினான். எனவே தன்னுடைய குருவை தேடிக்கொண்டு சென்றான். இந்திரன் தன்னை தேடிக்கொண்டு வருவதை பிரகஸ்பதி உணர்ந்தார். உடனே தன்னுடைய யோக மகிமையால் ஒருவருக்கும் தெரியாமல் மறைந்து விட்டார். எங்கு தேடியும் இந்திரனுடைய கண்களுக்கு அவர் தெரியவில்லை. எனவே ஒன்றும் தோன்றாமல் இந்திரன் தன் சபைக்கு திரும்பிவிட்டான். பிரகஸ்பதி தேவர்களை விட்டுவிட்டு போய்விட்டார் என்பதை அறிந்து அசுரர்கள் மகிழ்ச்சியடைந்தார்கள். இந்த சமயத்தில் தேவர்களை எளிதில் வெல்லலாம் என்று அசுரர்கள் எண்ணினர். எனவே தம்முடைய குலகுருவான சுக்கராச்சாரியர் சொன்னேன் இல்லையா, உதவியை பெற்று வலிமை கொண்டு தேவர்களுடன் போரிடத் தொடங்கினர். இதன் காரணமாய் மிக எளிதாக அசுரர்கள் தேவர்களை வெற்றி கொண்டனர். தோல்வி அடைந்த தேவர்கள் நேரே இந்திரனிடம் சென்று தங்களை காப்பாற்றும்படி கூறினார். இந்திரன் தேவர்களை அழைத்து கொண்டு பிரம்மலோகம் சென்றான். தேவர்கள் நடந்ததை கூறி தங்களை காப்பாற்றும்படி பணிவுடன் வேண்டினர். அப்பொழுது பிரம்மதேவர் தேவர்களை பார்த்து, தேவர்களே, நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாக இத்துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள். யார் பாவம் செய்தாலும், தேவர்களாகவே இருந்தாலும் அதற்கான பலன் கண்டிப்பாக வரும். உங்கள் குலகுருவான பிரகஸ்பதியை இந்திரன் அவமதித்தான். அதனால் வந்த வினை இது. தீயவர்களான அசுரர்கள் தங்கள் குருவான சுக்கராச்சாரியாரை ஆதரித்து அவர் அனுகிரகம் பெற்று உங்களை வென்றுவிட்டனர். எனவே உங்களுக்கு ஒரு புதிய குரு தேவை. துவஷ்டாவின் புதல்வரான விஸ்வரூபன் என்ற அந்தனரை குருவாக கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் என்று எடுத்து கூறுகிறார் பிரம்மதேவர். ஏனெனில் அவரும் அசுர வம்சத்தை சேர்ந்தவர். அதனை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். அப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கூறுகிறார். இதை கேட்டு தேவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பிரம்மதேவரை வணங்கி அவரது விருப்பப்படி நடப்பதாக உறுதி கூறி விடை பெற்றுக்கொண்டு சென்றனர். நேரே துவஷ்டாவின் புதல்வரான விஸ்வரூபரிடம் சென்றார். தபசீலரே, உம்மை சரண் அடைகின்றோம். எங்களை காப்பாற்ற வேண்டும். எங்கள் புரோகிதராக தாங்கள் இருந்து அசுரர்களை வெற்றி பெற உதவ வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினர். அதற்கு விஸ்வரூபர், தேவர்களே, எனக்கு புரோகிதம் செய்வதில் சற்றும் விருப்பமில்லை. ஏனெனில் அதனால் என் பிரம்ம தேஜஸ் குறைகின்றது. இருந்தாலும் உலக நாயகர்களான உங்களை மறுத்து பேச எனக்கு விருப்பமில்லை. எனவே உங்கள் குருவாக இருக்க சம்மதிக்கிறேன் என்று கூறினார். பின்னர் இந்திரனை அழைத்து, இந்திரா, நான் உனக்கு நாராயண கவசத்தை உபதேசிக்கிறேன். இது மகாமந்திரத்தன்மை வாய்ந்தது. இதனை முறைப்படி உச்சரித்து வந்தால் எளிதில் வெற்றி அடையலாம் என்று கூறினார். பின்னர் அந்த நாராயண கவசத்தை கூறினார். அதனை அடுத்து பகவத் தியானம், பெருமாளின் அவதாரங்கள் போன்றவற்றை கூறினார். இப்படி தான் அவர்களுக்கு உலகத்திற்கும் பெருமாளுடைய அவதார மகிமை தெரிய வந்தது. அந்த மந்திரத்தை ஜபிப்பவனுக்கு திருடர்கள், பூதங்கள், பிசாசுகள், மரணம் போன்றவற்றை உண்டாகும் பயம் ஏற்படாது. விரோதிகள் தாமே அழிவர். இவற்றையெல்லாம் அறிந்து கொண்ட இந்திரன் பக்தி சிரத்தையுடன் அந்த கவசத்தை உச்சரித்தான். அதன் மூலம் பெரும் பலம் பெற அசுரர்களை வெல்லலாம், வெற்றி கொண்டான்.
அதற்காக வெற்றி கொண்டான் இந்திரன். விஸ்வரூபனை இந்திரன் கொன்றான். அதன் பின் ஏற்பட்டது பாருங்க. அசுரர்களை வெற்றி கொண்டதால் தேவர்கள் மகிழ்வுடன் இருந்தனர். தொடர்ந்து விஸ்வரூபனே தேவகுருவாக இருந்து வந்தார். அவருக்கு 3 தலைகள் உண்டு. சோமபீதம், சுரபீதம், அன்னாதம் என்பன அவற்றுக்குரிய பெயர்கள். அதாவது அவருக்கு இந்த விஸ்வரூபனுக்கு இருந்த 3 தலைகளுடைய பெயர். விஸ்வரூபருக்கு அசுரர்கள் தாயின் வழியில் உறவினர், மாமன் முறையினர். அவர்கள் மேற்கொண்ட பாசம் அவரை விட்டு நீங்கள், ஏன்னா அசுரவம்சத்தை சேர்ந்தவர் அவர். எனவே ஒவ்வொரு யாகத்தின் பொழுதும் தேவர்களுக்கு அவிர்ப்பாகம் கொடுப்பது போலவே அசுரர்களுக்கும் கொடுத்து வந்தார். இதை ஒருவரும் அறியா வண்ணம் மறைமுகமாகவே செய்து வந்தார். இதனை எப்படியோ இந்திரன் கண்டுபிடித்து விட்டான். தங்களுக்கு குருவாக இருந்து கொண்டு தங்கள் எதிரியான அசுரர்களுக்கு அவிர்ப்பாவம் வழங்குவதை அவன் விரும்பவில்லை. தங்களுடைய துரோகம் செய்துவிட்டதாக அவன் நினைத்தான். கோபத்தால் கொதித்தான். நிலைமை மோசம் அடைவதற்குள் அதனை தடுத்து நிறுத்த விரும்பினான். எனவே தன் கை வாளால் விஸ்வரூபனின் 3 தலைகளையும் வெட்டி வீழ்த்தினான். அவருடைய முதல் தலையிலான சோபபீதம் கவிந்தலம் என்ற பறவையாக மாறியது. இரண்டாவது தலையான சுரபீதம் என்ற தலையானது கலவிங்கம் என்ற பறவையாக மாறியது. 3வது தலையான அன்னாதம தித்திரி என்ற பறவையாக மாறியது. உடனே இந்திரனை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது. அந்த தோஷத்தை நீக்கிக் கொள்ளும் சாமர்த்தியம் இந்திரனுக்கு இருந்தாலும் அதனை அவன் விரும்பாமல் ஓராண்டு போவரை அனுபவித்து வந்தான். பின்னர் பூமி, தண்ணீர், மரம் போன்றவற்றுக்கும் பெண்களுக்கும் 4 பங்கிட்டு கொடுத்தான். எனவே அத்தோஷம் பூமியில் களர் நிலமாகவும், மரத்தில் பிசினாகவும், நீரில் நுரையாகவும் உருவெடுத்தது. பெண்ணிடத்தில் மாதந்தோறும் உதிரப்பெருக்காகவும் மாறியது. இவ்வாறு தோஷத்தை ஏற்றுக்கொண்டதற்கு விதிவிலக்காக இந்திரன் சில வரங்களை தந்தான். அந்த வரத்தின் மூலம் பூமியில் ஏற்படுத்திய பிளவுகள் தாமாகவே மறைந்தன. வெட்டப்பட்டாலும் மரம் வெட்டிய இடத்திலிருந்து துளிர்த்தன. தண்ணீர் சர்வ வியாபியாக எங்கும் பரவியது. பெண்கள் கர்ப்பம் அடைந்தாலும் பேறு காலம் வரையிலும் சம்போகத்தை அனுபவிக்கும் தகுதியை பெற்றனர். இந்திரன் தன் தோஷத்தை பிரித்து கொடுத்து விட்டு பெருத்த மகிழ்வுடன் முன்போல் இருக்கத் தொடங்கினான். இந்திரலோகத்தை ஆளத் தொடங்கினான். இது வரைக்கும் கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ரீமத் பாகவத்தை கேட்டு வாழ்வில் நன்மை பெறுங்கள். அடுத்த எபிசோடில் விருத்ராசூரன் தோற்றம், அந்த அசுரன் எப்படி தோன்றினான் என்பதை பிறகு பார்ப்போம். நன்றி, வணக்கம், பை.